செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 12 தேதி பிளவ ஆண்டு ஆவணி 27 நாள் ஷஷ்டி. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3 முதல் 4 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. சூரிய உதயம் 6:04. திதி இன்று இரவு 8:05 வரை ஷஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:09 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அம்பாள் வழிபாடு. அந்த அம்பாள் வழிபாட்டில் மிகச்சிறந்த வழிபாடு துர்கை அம்மனை வழிபடுவதுதான். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் துர்கைக்கு விளக்கேற்றலாம். ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய, அதாவது எல்லாருமே ஒரு ஃபிக்ஸேஷன் பண்ணிட்டாங்க, 4:30 to 6 ராகு காலத்தில் தான் ஏற்றணும்னு. நீங்கள் அந்த நேரத்தில் கூட துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், நல்லது தான், நன்மைகள் நடக்கும். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன், கன்னியில் செவ்வாய் புதன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வாக்குவாதங்கள் குறையும். எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். வியாபார பணிகளில் லாபம் உண்டாகும். மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து புதிய வழிமுறைக்கு கொண்டு வருவீர்கள். மனதில் அஞ்ஞான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதங்கள் குறையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்களை அறிவீர்கள். இந்த மேஷராசி பரணி நட்சத்திரம், அந்த பாதம் ஏதாவது 2-3 அப்படி வரும். இந்த பாதங்களில் பிறந்தவங்க, குறிப்பாக மேஷராசி, இந்த லாவண்யா அப்படின்ற பேர் எப்படின்னு எடுத்துப்போம். இந்த பேர் எப்படி சார், நல்லா இருக்குமா? ஏன்னா நிறைய நேயர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சார் என்னுடைய பெயர் செயல்படுமா, என் எண்ணம் செயல்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. எண்ணம் தான் செயல்படும். ஒரு பேர் வந்து கூப்பிட கூப்பிட அதற்கு உண்டான வைப்ரேஷன் ஏறும். அது ஒரு 20% தான் செயல்படும். மற்றபடி நீங்கள் என்ன எண்ணங்களை உங்கள் மனதில் விதைக்கின்றீர்களோ அதுதான் நடக்கும் என்பது ஐதீகம். பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா, அந்த லக்ஷ்மி அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்காது. ரெண்டாவது லாவண்யா அப்படின்னு ஒரு பேர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, அவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்காது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இருக்காது, லேட் மேரேஜ் அல்லது ஏர்லி மேரேஜாக இருக்கும், குழந்தை கிடைக்காது. லேட் மேரேஜாக இருக்கும், வாழ்க்கை சரி இருக்காது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே டேர்ம்ஸ் சரி வராது, உற்றார் உறவினர்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த லாவண்யான்னு பேர் வச்சவங்கள்லாம் தம்பி, அண்ணனோ தம்பியோ இருந்தால் அவங்க லைஃப் நல்லா இருக்காது. சில துர்மரணங்கள், இது மாதிரியான விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடக்கும். அது ஏன் சார் குறிப்பாக இந்த பேர் அப்படின்னா, இந்த பெயருக்குன்னு ஒரு பவர் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த 20% அதில் இந்த லாவண்யா, லக்ஷ்மி இது மாதிரி பெயரெல்லாம் நல்ல பெயர் கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்லாம் வேறு எந்த தமிழ் பெயர் நல்ல பெயர் இருக்குது, ஸ்ரீனிவாசன்னு வைங்க, கோதை நாச்சியார்னு வைங்க, இது மாதிரியான வள்ளின்னு வைங்க, நல்ல அர்த்தமுள்ள பெயரை வையுங்கள். சில பேர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணி வாயில் நுழையாத பெயராக வச்சு அது சமஸ்கிருதத்தில் ஏதாவது இடக்குமுடக்கான சில வார்த்தைகளாக இருக்கும். வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சமஸ்கிருதத்தில் அதுக்கு வந்து ரொம்ப வேறு மாதிரி அர்த்தங்கள் இருக்கும். அந்த அர்த்தத்தை வந்து நீ 10 கூப்பிட கூப்பிட அந்த குழந்தையானது அது மாதிரி தான் செயல்படும். சிலதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு இந்த கூகுள் பார்த்து சர்ச் பண்ணி பெயர் வைக்கிறதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும்
அப்படின்னா அர்த்தமுள்ள பெயர்களை வைக்க வேண்டும். தமிழ் நூல்கள் நிறைய இருக்கிறது, அந்த நூல்களை எடுத்து நல்ல பெயராக வைங்க. ரெண்டாவது, இப்போ இந்த லாவண்யான்னு ஒரு பேர் சொன்னேன் சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறது, இந்த பேர் வச்சாச்சு, இதுக்கு மேலே மாற்ற முடியாது, கெசட்டில் மாற்ற முடியாது, கூப்பிடுறவங்க எல்லாரும் அதான் கூப்பிடுவாங்க, அது நல்லா வைப்ரேஷன் ஏறி போச்சு, இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது, என்ன பண்ணால் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும், எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லாவண்யான்னு பேர் வச்சுருக்கிறவங்க திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை பிடித்து கொள்ளுங்கள், வேறு ஆப்ஷனே கிடையாது. நான் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லி ஒரு 20,000-30,000 செலவு பண்ணி வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, ஒரே விஷயந்தான், திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை தரிசனம் செய்வதும் எதற்கெடுத்தாலும் முருகா என்று சரணாகதி அடைவது தான் உங்களுக்கு உத்தமம், வேறு வழியே கிடையாது, இதுதான் சொல்யூஷன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள் குறைந்துவிடும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதீத லாபம் கிடைக்கும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், நன்மைகள் நடக்கும். ரிஷபராசி என்பர்களே, உத்தியோக பணிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள், குடும்ப உறுப்பினர்களிடம் ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பயணங்களை மேற்கொள்வீர்கள், திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், மனை சார்ந்த விஷயங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. சார், ரிஷபராசியில் ஏதாவது அது மாதிரி பெயர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, வனிதா, வசந்தா, வசந்தி, இது மாதிரியான பெயர்கள் இந்த வால் ஆரம்பிக்கிற பெயரில், இந்த வனிதா அப்படின்ற பெயர் ரொம்ப நல்லா இருக்கிறதா எனக்கு மனசில் படலை. மேக்ஸிமம் வனிதான் பெயர் வச்சவங்க எல்லாருமே 99.99% லவ் மேரேஜாக தான் இருக்கும், சில சங்கடங்களை சந்திப்பார்கள், இன்ட்ராகாஸ்ட் மேரேஜ் நடக்கும் இந்த வனிதான்னு பேர் வச்சவங்கள்லாம். இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசனம் செய்வது, அவளை சரணாகதி அடைவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண்ணாறு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள், மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். அதாவது நீங்கள் உங்களுக்கு யாராவது சார் எனக்கு இந்த பெயர் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மிதுன ராசி அன்பர்களே, மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகள் அமையும், அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதிய முயற்சிகள் அதிகரிக்கும், எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும், கடன் சார்ந்த நெருக்கடிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இந்த மிதுன ராசி அன்பர்கள், திருவாதிர நட்சத்திரம், கவிதான் வரும். இந்த கவிதான் பேர் வச்சவங்க பார்த்திங்கன்னா, தானும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் நிம்மதியாக வச்சுக்க மாட்டாங்க, அதாவது ஹஸ்பண்ட்ஸை, இவர்களாக ஒரு முடிவை எடுத்துக்கொள்வார்கள். மற்றபடி கேரக்டர் வைஸ் ஷீ இஸ் குட், பட் லைஃப் வைஸ் ஷீ இஸ் வெரி ஒஸ்ட். சார், வெரி ஒஸ்ட்லேருந்து வெரி பெஸ்ட்டாக மாறணும்னா என்ன சார் பண்ணணும், நிறைய சாங்ஸ் கேட்கணும், இந்த சாங்ஸ் கேட்டாலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 1. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் மேம்படும். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும், பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள், வழக்கு சார்ந்த பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும், உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும், நுட்பமான சிந்தனைகளின் மூலம் வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும், அதிகார பதவிகளில் இருப்பவர்கள் ஆதாயம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 5. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் உண்டாகும், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும், ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும், வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும், உறவுகளிடம் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் செயல்படவும், உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும், எண்ணிய சில பணிகள் அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3.
மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும். உத்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். கன்னியா ராசி அன்பர்களே, வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். வியாபார பணிகளில் இழுபறிகள் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்தவர்களின் சந்திப்புகள் மனதிற்கு ஒருவித மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை அறிவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். துலாம் ராசி என்பர்களே, மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் நன்மைகள் ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். கலகலப்பான சூழ்நிலைகளின் மூலம் புத்துணர்ச்சி அடைவீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாள். தனுசு ராசி அன்பர்களே, பேச்சு வன்மையின் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உறவினர்களுக்கிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகள் சாதகமாக நிறைவு பெறும். மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வும் அதற்கான உதவிகளும் ஏற்படும். வியாபார பணிகளில் நிலுவையில் இருந்து வந்த பொருட்களின் மூலம் லாபம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். உங்களை பற்றிய புதுவிதமான புரிதல் ஏற்படும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். கும்பராசி என்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். வாழ்க்கை துணையின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். காணாமல் போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள். உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் சந்திப்புகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சந்திப்புகள் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் உங்கள் முயற்சிக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன்.